நமஸ்காரம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் வாஸ்துல தென்கிழக்க பத்தி பேச போறோம். எப்பவுமே ஒரு வீட்டில் மக்கள், அதாவது ஒரு வீட்டில் உள்ள பெண்மணி நிம்மதியாக இருந்தால்தான் அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் நிம்மதியாக ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்ய முடியும். அப்படி வேலை செய்ய அவர்கள் நிம்மதியாக இருந்தால்தான் முடியும். எப்பொழுதுமே ஒரு வீட்டோட தென்கிழக்கு தப்பாக இருக்கக்கூடாது. தென்கிழக்கில் பள்ளம் வரக்கூடாது, தென்கிழக்கு கிழக்கு வாசல் வரக்கூடாது, தென்கிழக்கு கிழக்கில் கேட்டு மதில் சுவரோ கேட்டோ அல்லது போர்வெல்லோ ஒரு மிகப்பெரிய ஏரியோ குட்டையோ குளமோ எதுவுமே வரக்கூடாது. தென்கிழக்கை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு பெண்ணினுடைய மனநிலை சம்பந்தப்பட்டது தென்கிழக்கு. அதனால தென்கிழக்கு நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட குடும்ப தலைவி நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தால்தான் அந்த வீடு ஆனந்தமாக இருக்கும், அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் ஆனந்தமாக இருக்க முடியும். ஒரு பெண்ணினுடைய மனநிலையை முழுமையாக தென்கிழக்கு பகுதி தான் நிர்வாகம் செய்யும், நிர்வகிக்கும். எப்பொழுதுமே தென்கிழக்கு நம்ம சரியாக கவனிச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, தென்கிழக்கு தெற்கு வாசல் படி வைக்க வேண்டும். தென்கிழக்கில் நீங்கள் படிக்கட்டு வைப்பதாக இருந்தாலும் தென்கிழக்கு கிழக்கில் வைக்கலாம் படிக்கட்டு. ஆனால் படி நம்முடைய வீட்டை இரண்டாக அளந்து பாதிக்கு மேல் தெற்கு பகுதியில் தான் படி வர வேண்டும். அதனால் எப்பொழுதுமே மிகப்பெரிய விஷயம் ஒரு பெண்ணுடைய மனநிலை, ஒரு பெண்ணுடைய நிம்மதி, ஆனந்தம், சந்தோஷம், இது எல்லாமே தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கிறது. ஆகையினால ஒரு வீட்டுக்கு மிகப்பெரிய விஷயம் தென்கிழக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் பார்க்க வேண்டியது தென்கிழக்கு தான். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாஸ்து பற்றி எந்த விதமான சந்தேகங்களும் கேட்கலாம். அந்த தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9655025631. நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம்.